என்னது ஒரு பூனையை வளர்க்கறது இவ்வளவு கஷ்டமாடா? ஆமாங்க, இத பாத்தீங்களா? இதுதான் நான் வளர்த்துட்டு இருக்க பூனை. இந்த பூனைக்குன்னு தனியா சாப்பாடு சிக்கன் கிரேவி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல அந்த சாப்பாடு எடுத்து அதோட பிளேட்ல கொட்டிட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி அது மேல கொட்டி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி அது கிட்ட கொடுத்தா இப்ப லபக்கு லபக்குன்னு சாப்பிடுவோம் பாருங்களேன். இந்த பூனை இருக்கிறதுனால எனக்கு பயங்கரமா டைம் பாஸ் ஆகுது. இப்ப சாப்பிட்டு முடிச்சோன்னா அதுக்குன்னு ஒரு பால் வாங்கி கொடுத்துருக்கேன் விளாடுறதுக்கு. அந்த பாலை எடுத்துட்டு வந்துடும் வாங்க விளாடலாம் அப்படின்னு என்ன வேற கூப்பிடும். வேற என்ன பண்றது, பூனை வளர்த்துட்டோம் விளையாடி ஆகணும்ல அது கூட அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் அது கூட பாலை உருட்டி விட்டு விளையாண்டுட்டு இருப்பேன். போதும்பா என்னால முடியலன்னு சொன்னாலும் என்ன விடாது, ஒரு அரை மணி நேரமாச்சும் அது கூட விளாடணும்னு சொல்லுவோம். இது பூனைக்கான இன்னொரு விளையாட்டு பொருள். இந்த விளையாட்டு பொருள் இந்த பூனைக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல வந்து ஒரு 10-15 நிமிஷம் விளையாடும். இப்ப எப்படி ஜம்ப் பண்ணி அதை பிடிக்கும் பாருங்களேன், வேற லெவல்ல. விளையாண்டு முடிச்சோன்னே எனக்கும் அதுக்கும் டயர்ட் ஆயிரும், எனக்கு பால் வேணும்னு கேட்கும். அதுவும் தட்டுல ஊத்துனாலும் குடிக்காது, நம்ம தொட்டு தொட்டு பாலை வேற ஊட்டி உண்ணும். பாலை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி யூடியூப்ல ஏதாவது வீடியோ போட்டு விடுவோம், அதை கொண்டு நான் பார்த்துட்டு டயர்ட் ஆயிரும். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சம தூக்கம் தான். இந்த மாதிரி நீங்களும் பூனை உங்க வீட்டுல வளர்க்குறீங்களா? உங்களுக்கும் பூனை பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க.